ஹாய் கைஸ், ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்தியன் ஸ்ட்ரீட் மியூசியன்ஸ் .com ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது என்னென்னா மேஜிக் விற்கிற லிங்க், இது ஸ்டோர் தான், ஆன்லைன் ஸ்டோர். ஸோ அங்கே நல்ல குவாலிட்டியான டெக்ஸு அண்ட் மேஜிக் பொருட்கள்லாம் இருக்குது, போத் ஸ்ட்ரீட் மேஜிக் அண்ட் ஸ்டேஜ் மேஜிக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் பாருங்கள், மறக்காமல் அந்த வெப்சைட்டை, லிங்க் இருக்கும். டெக்ஸ்லாம் கூட விலை கம்மியாக இருக்குது, பைசைக்கிள் டெக்லாம். ஸோ மறக்காமல் அங்கே போய் பாருங்கள் அந்த வெப்சைட்டை. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டெக் கிவ்அவே பற்றி. ஸோ நான் எந்த டெக் கிவ்அவே பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ ரெண்டு அந்த டெக்கும் கிவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, இந்த டெக்கும் கிவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் நான் என்ன முடிவு பண்ணேன்னா கிளாசிக் கேம்ஸ் பிளேயிங் டெக்கு கிவ்அவே பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஏன், ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த கவர் வெளில இருக்க, இது கவர் இருக்குது. ஸோ அது வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, பிரிக்காத மாதிரி இருக்குது. பட் இதில் இருக்க ரெண்டுத்துலேயும் அந்த இது இல்லை, வெளில போட்டிருக்குது. ஓகே, ஸோ அதனால் எனக்கு இதை விட இது கொடுத்தா பெட்டர் ஆகும்னு தோணுது. ஏன்னா இதில் அந்த ஷீட் இருக்குது, அந்த செலஃபோன் ஷீட் மாரி. ஓகே, ஸோ இது அதனால் இது கொடுத்தா பெட்டர் ஆகும்னு தோணுது. பட் இதில் அது இல்லை, ஃபஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் வந்து அன்றைக்கி ஸ்டார்டிங்கில் பிரித்தப்போ இது ஃபேன் ஒழுங்காக பண்ணல. பட் வந்து இப்போ வந்து ஃபேன் நல்லாவே பண்ணுது அது. ஓகே, ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணால் இது அந்த டெக்கு நல்லாவே ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த டெக்கே அங்கேயே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது புது டெக்கு, பிரிக்கவே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ ரூல்ஸ் என்னன்னு சொல்கிறேன் காய்ஸ். ரூல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. மறக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணணும் நீங்கள். ஓகே, லைக் பண்ணணும் அண்ட் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் வந்து எது வேணால் பண்ணலாம். ஓகே, ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணால் போதும். அண்ட் நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன் இது வின்னரை. எப்படி சூஸ் பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்டில் இருக்க எல்லா நேமும் எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு ரேண்டம் ஜென்ரேட்டர்னு ஆப் இருக்குது, அதாவது அதுமாரி ஒரு ஆப், ரேண்டமாக சூஸ் பண்ணுவேன். அந்த ஆப்பில் வந்து உங்கள் எல்லா நேமும் போட்டுருவேன். அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். ஓகே, வின்னர் சூஸ் பண்ணும்போது தனி வீடியோ, அந்த வீடியோட தான் இருக்கும். சூஸ் பண்ணும்போது அந்த ரேண்டமாக ஒரு பேர் செலக்ட் பண்ணு, கிளிக் பண்ணால் அது ரேண்டமாக ஒரு பேர் அதே செலக்ட் பண்ணும். ஸோ அது எந்த பேர் நேம் செலக்ட் பண்ணுதோ அந்த நேம் தான் வந்து வின்னர். ஓகே, ஸோ கைஸ் இதில் நான் கண்டிப்பாக யாருக்கும் இது ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். ஸோ யார் ஜெயிக்கிறவங்களோ அவங்க தான். ஸோ யாரும் வந்து என்கிட்ட கேட்காதீங்க நான் என்ன சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான். ஓகே, ஸோ அதான் கைஸ் மறக்காமல் நான் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கணும். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எது வேணால் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். எத்தனை கமெண்ட் வேணால் பண்ணலாம், ஒரு கமெண்ட் பண்ண அவசியம் இல்லை, எத்தனை கமெண்ட் வேணால் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் கைஸ் டெக் கிவ்அவே ரூல்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து எப்படி நான் இது உங்களை அனுப்புவேன்னா கொரியர் மூலமாக அனுப்புவோம். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, ஏன்னா வெளி ஸ்டேட்டில் அனுப்புறவங்களுக்கு எனக்கு காசு இல்லை. எனக்கு தெரியும் வெளிலேருந்துலாம் பார்க்குறீங்க சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டை விட்டு வெளிலேருந்துலாம். பட் என்னால் அங்கே அனுப்புகிறவங்களுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிவ்வே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வச்சுப்போம். ஸோ எங்கே இருந்தாலும் ஓகே, கிவ்வேல என்ட்ராக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கிவ்அவேல என்டர் ஆகல யார் வேணாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கணும் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் ரூல்ஸ், கிவ்அவே ரூல்ஸு. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களை வந்து ரிசல்ட் எப்போன்னு சொல்கிறேன், ரிசல்ட் வந்து January 7th, அதாவது ஜான்வரியில் வர சண்டே, January 7th வந்து சண்டே. ஓகேவா, இந்த ஏன்னா சண்டேவாக இருக்குன்னு சொல்லிட்டு January 7th சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ January 7th தான் ரிசல்ட். ஓகே, நான் ரிசல்ட்டுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ இருக்கும். அது எதுக்குன்னா அந்த இது சூஸ் பண்ணுறது, இன்னும் சூஸ் பண்ணுறது ஒரு வீடியோ தனியாக போடுவேன், January 7th போடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் வந்து அந்த வெப்சைட் செக் பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, January 1st தான் அந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது இந்தியன் ஸ்ட்ரீட் மிஷின்ஸ் வெப்சைட். ஸோ January 1st நீங்கள் என்ன வேணால் வாங்கலாம், விலைலாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் அந்த வெப்சைட் பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களை அடுத்த வீடியோ நாளைக்கு பார்க்குறேன். பை.